நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். வெல்கம் டு சம்யுக்த சமையல். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான, அதே நேரத்தில் டேஸ்ட்டாக ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி செய்கிறது, யார் வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இதில் நம்ம அரைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சே செஞ்சிடலாம். அதுக்கு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அஞ்சாறு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தயிர், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கலருக்கு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனே அதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடயே வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரெசிப்பியில் நம்ம எல்லாமே உடனே உடனே சேர்த்துருவோம். அதனால் எண்ணெயில் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் அதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு சிக்கன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அது சேர்த்துடலாம். கொஞ்சம் தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனை அந்த மசாலாவோட. இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம ட்ரையாக பண்ணுறதுனால கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. போதுமானு நான் செக் பண்ணிட்டேன், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட் செக் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே சைடில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் ஸ்டீம் போயிடுச்சு, அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன், அதுக்கே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதனால தான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சிக்கனையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா இது வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வதங்கி நம்மளுக்கு வரணும், நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு தடவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நம்மளுக்கு
இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நம்ம இதை இறக்கிக்கலாம் சப்பாத்திக்கு, அதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு. இன்னும் ட்ரையாக வேணும்னா நம்ம இன்னும் கூட ட்ரையாகவே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா இன்னும் கூட நல்லா ட்ரையாக வரும். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கிறேன், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, நல்லா வதங்கி வரட்டும் இன்னும் கொஞ்சம். இந்த சிக்கன் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்பவே ஈஸியும் கூட செய்கிறது, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். இது சப்பாத்தி கூட, வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டி கூட, வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம் கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Ta-da, bye-bye.